வெல்கம் பேக் டு எட் அனதர் கிளாஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 9th கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 கரண்ட் அஃபேர்ஸ், அந்த 10 கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்ஸில் தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சால்வ் பண்ண அதுக்கான ஆன்சர்ஸை சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் தென் அது கூட என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிகிட்டே வருவோம். ஸோ நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே போதும், மோஸ்ட் ப்ராப்ளி கரண்ட் அஃபேர்ஸை வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இது கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் உங்களோட சப்ஜெக்ட்ஸை தாண்டி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கும்போது உங்கள் கிளாஸஸ்லேயே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிகிட்டே வருவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு பார்லிமெண்ட்ரி செஷன்ஸ் நடக்கும்போதும் மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறங்காட்டி இந்த தடவை நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸில் இருக்க அதர் தென் சப்ஜெக்ட் ரிலேட்டட் கரண்ட் அஃபேராக தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இன்கேஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பார்லிமெண்ட்ரி செஷன் வந்து நடக்க போகுது, அந்த பார்லிமெண்ட்ரி செஷன் பார்த்திங்க அப்படின்னா வின்டர் செஷன் சொல்லுவோம். இந்த வின்டர் செஷனில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் செஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கிளாஸே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த செஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களோட பாலிட்டி புக்கில் நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸு நம்ம போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கங்காட்டி நம்ம இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஃபைன்ஸ் த மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுவோம், மெக்ரஹெட் அண்ட் மெக்டோனல் லைன் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெக்மோகன் லைன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்சாஸின் பகுதியில் முன் மொழிவிடப்பட்ட எல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராசஸ்டு பவுண்ட்ரி இந்த ஏரியா ஆஃப் அக்சாஸின். அக்சாஸின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரில் இருக்குது, ஐ மீன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உங்களோட மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து அக்சாஸின் ரீஜியன். இங்கே கீழே இருக்கிறது தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட மேப்போட நெக்கு. அந்த நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி ப்ளூ கலர் லைன் தெரியுது இல்லைங்களா, அந்த லைனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் யார் யாருக்கு இடையே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்க லைன். இதுதான் வந்து இந்தியா அண்ட் சைனாவோட பார்டர். ஏன் இது கரண்ட் அஃபேரில் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த ரீசன் உங்களுக்கே தெரியும், இந்தியா சைனாவோட டென்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான். அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட்பை மோடில் தான் வந்து இப்போ இருந்துகிட்ருக்காங்க. அதனால தான் இந்த நியூஸும் வந்து நமக்கு கரண்ட் அஃபேராக வந்திருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, விச் அமாங் த ஃபாலோயிங் வாஸ் த 6th குரு வென் கோல்டன் டெம்பிள் வாஸ் பில்டட். அதாவது 6th குருவாக சிக் குருவாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து இந்த கோல்டன் டெம்பிளை வந்து கட்டினாங்க. அந்த கோல்டன் டெம்பிளை கட்டும் போது இருந்த குரு யார், சிக் குருஸ் பற்றி நம்ம படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கும் சிக்ஸுக்கும் ஆன ரிலேஷன்ஸ் பற்றி ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு நடத்துவாங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிக் ரிலேட்டட் இஷ்யூஸில் சிக் ரிலீஜியனை யார் ஃபஸ்ட்டு தோற்றுவிடுச்சாங்க, அந்த சிக் ரிலீஜியன் இப்போ வரையும் எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் சிக் ரயாட்னு ஒன்று நடந்துச்சு, அந்த சிக் ரயாட்டை நடத்தினது யார், அந்த சிக் ரயாட்டுக்கும் அந்த சிக் ரயாட் டைமில் இருந்த பிரைம் மினிஸ்டர் யார், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக் ரயாட்டுக்கு அப்புறம் இந்தியாவில் சிக்ஸை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹூ இதில் என்ன கேட்டிருக்காங்க, சிக் குரு வென் கோல்டன் டெம்பிள் வாஸ் பில்டன்னு கேட்டிருக்காங்க. சாரி, சிக் குரு வென் த கோல்டன் டெம்பிள் வாஸ் பில்டன்னு கேட்டிருக்காங்க. எந்த அதாவது மத குரு, சிக் மத குரு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிக் மத குரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு அர்ஜுன் தேவ். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டன் டெம்பிள் கட்டும் போது குருவாக இருந்திருக்கார், குரு அர்ஜுன் தேவ். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஹேஸ் அனௌன்ஸ்டு $1 million ஹியூமானிட்டரி எய்டு டு விச் நேஷன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு அதாவது ஒரு நாட்டில் இருக்க மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனிதநேயத்தின் அடிப்படையாக உதவி செய்வதற்காக இந்தியா வந்து $1 million வந்து கொடுத்துருக்கு. அது எந்த நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யக்கூடிய இந்தியாவின் மனப்பான்மை பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையா பேர்த்துக்கு ஃபண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த $1 million இப்போ யாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஹாமாஸ்ன்ற ஏரியாவுக்கு தான் வந்து நம்ம இந்த $1 million வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் சிட்டி ஹோஸ்டட் த ஆன்கன் அண்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் எனர்ஜி எஃபிஷியன்சி இன் பில்டிங் செக்டர். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம எனர்ஜி எஃபிஷியன்சி பில்டிங்ஸ் பற்றி பார்த்தோம், அந்த எனர்ஜி எஃபிஷியன்ட் யூசேஜ் பற்றி பார்த்தோம். ஸோ இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆகுமெண்டிங் நேச்சர் பை க்ரீன் அஃபோர்டபுள் நியூ ஹேபிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்,
ஆன் எனர்ஜி எஃபிஷியன்சி இன் பில்டிங் செக்டார். ஸோ பில்டிங் செக்டாரில் எனர்ஜி எஃபிஷியன்சி எப்படி தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்துச்சு. இந்த கான்ஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 9th to 11th September இது நடந்துச்சு. அண்ட் தென் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ இதுதான் வந்து அந்த கான்ஃபரன்ஸோட போஸ்டருமே இந்த கீழே கொடுத்துருக்கிறது. இது இந்த இந்த லைனப்பில் இருக்கு இல்லைங்களா, 3 days இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் டு பி ஹெல்ட் இன் த ஹார்ட் ஆஃப் நியூ டெல்லி, பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் 12 countries அண்ட் தென் ஓவர் 1000 delegates இன்க்ளூடிங் கவர்மெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் அகடமிக் இன்ஸ்டியூட், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், டிசைனர்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் தென் 18 thematic ட்ராக் வித் 5 keynote அட்ரஸ் அண்ட் ஓவர் 70 international அண்ட் நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ், மோர் தென் 50 national அண்ட் இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் எக்ஸிபிட்ஸ் அண்டர் 1 roof அண்ட் தென் 0 registration ஃபீ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கான்ஃபரன்ஸ், இதில் யார் வேணால் போய் அட்டன் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து டெலிகேட்ஸ் பற்றி, அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 countries வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்காங்க. ஸோ இதில் நான் 12 countriesன்னு சொல்லிட்டேன். இந்த 12 country எந்தெந்த கண்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லி சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் சைன்ட் US டாலர் ஆஃப் 200 million லோன் அக்ரிமெண்ட் டு அப்கிரேட் ரூரல் ரோட்ஸ் இன் விச் ஸ்டேட். ஸோ ரூரல் ரோட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து 200 million US டாலர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட. ஸோ இது யார் கூட நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறது ஒரு வகையான கொஸ்டினாக இருந்தாலும், இது எந்த ஸ்டேட்டுக்காக நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்க ரூரல் ஏரியாஸை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து 200 மில்லியனை வந்து செலவு பண்ண போகிறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மொமெண்ட் ஃபார் சேஞ்ச் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப், அதாவது இது மொமெண்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு மொமெண்ட் ஆஃப் சேஞ்ச் நடக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் கிளைமேட்டிக் சேஞ்ச் செக்ரட்டரியேட்டில் இருந்து இந்த மொமெண்ட் ஆஃப் சேஞ்ச் இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இட் மேபி இந்த எனி மொமெண்ட் திஸ் வேர்ல்டு கேன் சேஞ்ச் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் கிளைமேட்டிக் சேஞ்ச் செக்ரட்டரியேட்லேருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கன்வென்ஷன் நம்பர் 185 ஆஃப் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஆஃபன் சீன் இன் த நியூஸ் டீல்ஸ் வித், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லேபர்லாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சட்ட புத்தகம். அது பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா லேபருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரிலாம் வந்து லேபர் ஒர்க்ஸ் இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக லைக் உங்கள் எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒரு லேபர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தான் ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு உழைக்கணும் அப்படிங்கிறதுமே லேபர்லா தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபர்லாவில் கன்வென்ஷன் நம்பர் 185 ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நியூஸில் வந்துகிட்டே இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது மேக்சிமம் கடற்படை சார்ந்த ஒரு நம்பர் தான். ஏன்னா சீஃபேர் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கன்வென்ஷன் நம்பர் 185. அந்த ஏன்னா மெரைன் ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட்ரி லைனப் வந்து சரியாக தெரியாமல் நிறையா பேர் வந்து இந்த லேபர்ஸ்லாம் வந்து தாக்கப்படுறாங்க, அதெல்லாம் குறைக்கிறதுக்காகவும் அண்ட் தென் மெரைன் ஏரியாஸில் இருக்க கம்ப்ளீட் செக்யூரிட்டிக்காகவும் தான் திஸ் சீஃபேர் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வேர் வாஸ் த 7th ரீஜினல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் ஆர்செப் மினிஸ்டர் மீட்டிங் ஹெல்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்செப் அப்படிங்கிறது ரீஜினல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப், இந்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ஒரு ரீஜனை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக வந்து பாடுபடுவாங்க. அந்த ரீஜன் எந்த ஏரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அதில் பார்ட்டிசிபெண்ட் கண்ட்ரீஸ்லாம் யார் யாரும் தெரிஞ்சாலும் நீங்கள் மேக்ஸிமம் சொல்லிடலாம். இதில் இந்த ப்ளூ சர்க்கிளில் இருக்கிறதான் வந்து ஆர்செப், க்ரீன் சர்க்கிளில் இருக்கிறது வந்து டிபிபி, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ சர்க்கிளில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாஃபெட், அதாவது நேஷ்னல் நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனும் டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு எக்கனாமிக்கலி டெவலப் பண்ணுறதுக்காக இருக்க பார்ட்னர்ஸ். அதில் நம்ம இந்தியா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்செப்பில் தான் இருக்குது. ஸோ ஆர்செப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிஸ்டர் மீட்டிங் எங்கே ஹெல்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா தாய்லாண்டில் தான் ஹெல்ட் ஆச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th தாய்லாந்து சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் இஸ் த ஃபஸ்ட் க்ரீன்ஃபீல்டு ஸ்மார்ட் சிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவின் முதல் க்ரீன்ஃபீல்டு ஸ்மார்ட் சிட்டிஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் வந்து பெரிய லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு க்ரீன்ஃபீல்டு ஸ்மார்ட் சிட்டி அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவுரங்காபாத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவுரங்காபாத். ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை,
எல்லா தேவைகளும் அந்த சிட்டிக்குள்ளேயே கிடச்சிடும். லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ரோட் ஃபெசிலிட்டிஸ், லைக் கைண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், 24 ஹவர்ஸ் வாட்டர் சர்வீஸ் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகாமல் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு அமெரிக்கன் ஸ்டைல் ஆஃப் லிவிங் கொண்டு வரதுக்காக நம்ம இந்த ஒரு மூவ்மெண்ட்டை வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெஸ்டர்னைஸ்டு திங்கிங் தான், பட் இது இந்தியனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி இதை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஸ்மார்ட் சிட்டி ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் க்ரீன் ஃபீல்ட் ஸ்மார்ட் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்காபாத்தில் தான் இருக்குது. அவுரங்காபாத் இஸ் த ஃபர்ஸ்ட் க்ரீன் ஃபீல்டு ஸ்மார்ட் சிட்டி ஆஃப் இந்தியா. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் கண்ட்ரி லூனார் மிஷின் ஹேஸ் த ஹையஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா? ஸோ லூனார் மிஷின்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா லூனார் மிஷின்ஸ் நடக்குது. அந்த லூனார் மிஷின்லேயே ஹையஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா இருக்க ஒரு லூனார் மிஷின் எந்த மிஷின் எந்த கண்ட்ரிகிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லூனார் மிஷினுங்கிறது ஒன்றும் இல்லை, மூணை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற விஷயங்களை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா லூனார் மிஷின் சொல்லுவோம். லூனார் அப்படின்னா மூணுன்னு அர்த்தம், அதில் நடக்கக்கூடிய மிஷின்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லூனார் மிஷின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ லூனார் மிஷின்ஸ்லேயே ஹையஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா இருக்கக்கூடிய ஒரு மிஷின் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கண்ட்ரிகிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா யூஸ் பண்ணி மூணை வந்து பிக்சர் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த பிக்சரைசேஷன் மூலிமா தான் நம்ம நிறையா லூனாரோட டெவலப்மெண்ட்ஸு, லூனாரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டிஸ்கவரிஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். ஸோ வேறு ஒரு 10 கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.